இனிய வணக்கம். மிக அற்புதமான ஒரு உற்சவம் திருவரங்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. மார்கழி மாசம் வந்துட்டாலே உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி உற்சவம் தெரியும். ஆனா இந்த உற்சவத்துக்கு வைகுண்ட ஏகாதசிங்கிறது அந்த உற்சவத்துல ஒரு நாள், அது இப்ப அது அது தனி, அது அந்த விஷயத்தை நம்ம சொல்லல. ஆனா இந்த உற்சவத்துக்கு வடமொழியில என்ன பேரு அப்படின்னு சொன்னா திரு அத்தியன உற்சவம் ரெண்டு பேர். அத்தியனம்னா வேற ஒண்ணும் கிடையாது, அத்தியனம்னா வேதம் படிக்கிறது. அத்தியனம்னா என்ன? வேதம் படிக்கிறது. ஒரு ஆகம சாஸ்திரத்துல, குறிப்பா அந்த பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரத்துல, மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியில தொடங்கி பகவானுக்கு முன்னாடி வேத அத்தியனம் பண்ணணும், வேதம் படிக்கணும், ஒரு 10 நாளுக்கு வேதம் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மரபு இருக்கு. இப்ப இந்த மரபை முதல் முதல்ல உடச்சி இன்னைக்கு நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழாவாக மாற்றியவர் யார் அப்படி என்று சொன்னால் திருமங்கை ஆழ்வார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். தமிழுக்காக நம்ம அதை செஞ்சோம் இது செஞ்சோம்னுட்டெல்லாம் சொல்றாங்க இல்லையா, தமிழுக்காக மிகப்பெரிய ஒரு சேவையை செய்தவர் யார் அப்படி என்று சொன்னால் திருமங்கை ஆழ்வார். மிகப்பெரிய ஏற்றத்தை தமிழுக்கு கொடுக்கிறார். அவருக்கு நம்மாழ்வார் பாசுரங்களின் மீது ஆறாத காதல். ஏனென்றால் நம்மாழ்வாரின் பாசுரங்களாகிய சதுர்வேதங்களுக்கு நிகரான 4 பிரபந்தங்களுக்கு ஆரங்கம் கூறுவதற்காக அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார்ங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதனால அந்த காலத்துல வந்து வேத அத்தியானம் தான் இருக்குமே தவிர இந்த நம்மாழ்வார் பாசுரம் எல்லாம் அங்க பாடக்கூடிய வாய்ப்பு இல்லை. எப்போ? திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு முன்னாடி. ஆழ்வார் வந்து பாடினாரு, பெருமாள் கேட்டாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இது ஒரு வரைமுறையிலே இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, இந்த கடைசி பிரபந்தமான திருநெடுந்தாண்டகம் பாடுறாரு திருமங்கை ஆழ்வார். பாடினவனே ரங்கநாத பெருமாள் அசந்து போயிட்டார். உடனே கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்னுட்டு. திருமங்கை ஆழ்வார் என்ன கேட்கலாம்? மோட்சம் கேட்கலாம், இல்லாட்டி போனா கொஞ்சம் ஐஸ்வர்யங்களெல்லாம் கேட்கலாம் நம்மள மாதிரி ஆளா இருந்தா. ஆனா அவர் என்ன கேட்கிறாரு, நீ 10 நாள் வந்து வேதம் கேட்கிற இல்ல, அதற்கு நிகராக அல்லது அடோடு சேர்ந்து நீ ஆழ்வாரினுடைய பிரபந்தத்தை கேட்கணும் அப்படிங்கிற. ரொம்ப சிம்பிளா சொன்ன, ஆழ்வாருடைய பிரபந்தத்தை கேட்கணும். எந்த ஆழ்வார் அப்படின்ட்டு பொதுப்படையா சொன்னா யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வாரை தான் குறிக்கும். ஆழ்வார்ன்னா நம்ம ஆழ்வார், கோயில் என்ன திருவரங்கம், பெருமாள் என்ன பெரிய பெருமாள், அவ்வளவுதான் விஷயம். இது ஒரு மரபு. இது அவருக்கு என்ன பண்ற, இது போதுமாங்கிறார். உடனே சரின்னு அப்பயே ஓலை கொடுத்து போய் ஆழ்வாரை அழிச்சிட்டு வாங்கிறார். ஆழ்வார் தான் வைகுந்தம் போயிட்டாரு. இருந்தாலும் அந்த திருக்குறுகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரிக்கு போயிட்டு மேல தாளத்தோட அவரை அழிச்சிட்டு வராங்க. அவரை அழைச்சி அவரையும் மதுரகவி ஆழ்வாரையும் வச்சுக்கிட்டு இந்த உற்சவத்தை ஆரம்பிக்கிறார். இது ஒரு பெரிய மண்டபத்துல நடக்கக்கூடிய உற்சவம் அப்படிங்கறதால, பெரிய பந்தல் போட்டு நடக்கக்கூடிய உற்சவம் என்கிறதால கிராமத்து மக்கள் எல்லாம் இதை என்ன சொல்வாங்கன்னா பெரிய திருவிழா என்பாங்க, கொட்டகை திருவிழா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா மூலஸ்தானத்துல இருந்து வெளியில வந்து இதை என்ன, மூலஸ்தானத்துல அவ்வளவு இடம் கிடையாதுலே, எல்லாரோடையும் சேர்ந்து கேட்கணும் திருவோலக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் அடியார்கள் அடியார்க்கு அடியார்கள் எல்லாம் சேர்ந்து பெருமாளோட உட்கார்ந்து ஆனந்தமா அனுபவிக்கிறது இருக்குது இல்லையா, நான் தனியா அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு கூட பெருமாளுக்கு ஒரு எண்ணம் கிடையாது. பாருங்க, எல்லாம் வாங்க வந்து உட்காருங்கன்னுட்டு அதை கேட்கிற. அது 10 நாள் நடந்தது. அது எப்ப நடந்ததுன்னா வைகுண்ட ஏகாதசியில ஆரம்பிச்சு உங்களுக்கு 10 நாள் இரவுல வேத பாராயணங்களோடு இது நடந்தது. இதுக்கு என்ன பேரு தெரியுமா? இதுக்கு திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு பேர். ஒரு தமிழ் நூலுக்கு ஒரு திருநாள் இருக்குதுன்னா வேற எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவாய்மொழிங்கிறது தமிழ் நூல். அந்த தமிழ் நூலை கேட்பதற்கென்றே பெருமாள் ஒரு 10 நாள் உற்சவம், ஒரு பெரிய உற்சவம், 10 நாள் உற்சவம் என்கிறது செய்யறாருன்னா இது இது பெரிய அதிசயம் இல்லையா? இதை விட தமிழுக்கு வேற ஏற்றம் என்ன இருக்க முடியும்? அத 10 நாள் கேட்கிறார். இவருடைய காலத்துக்கு பின்னாடி நாதமுனிகள் வர்றார். திருமங்கை ஆழ்வார் இப்படிப்பட்ட உபகாரத்தை பண்ணியிருக்கிறாரு என்ன உடனே மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாம் எப்படி ரங்கநாதர் கேட்கறது? ஆகையினால அவர் என்ன பண்ணாருன்னா, சரி அது இரவுல 10 நாள் கேட்கிற,
அப்புறம் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி ஒரு 10 நாள் ஒரு விழா வச்சுக்கிட்டான்னா திருவாய்மொழியை தவிர்த்த மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை எல்லாம் பாடலாமேன்னுட்டு அது பிற்பகல்ல வச்சுக்கிறார், பகல்ல வச்சுக்கிறார். அது ஒரு 10 நாள் அது பகலில் பாடும் மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தத்திற்கான விழா என்பதனாலே அது திருமொழி திருநாள். என்ன பெரிய ஆழ்வார் திருமொழி இல்லையா, பெருமாள் திருமொழி, நாச்சியார் திருமொழி, பெரிய திருமொழி, என்கிட்ட எல்லாம் திருமொழிகளா வரும். அதனால திருமொழி திருநாள். அந்த திருமொழி திருநாள் பகல்ல ரங்கநாதர் கேட்கறதால இதுக்கு திருமொழி திருநாள் பகல் 10 வச்சான். புரியுதுங்களா? இது பகல் 10 முன்னாடி, இரா 10 வைகுண்ட ஏகாதசியில ஆரம்பிச்சு இரா 10 பின்னாடி. இது ஆரம்பிச்ச முகாந்திரம் இருக்குது இல்லையா, இது எதனால இது வந்து இந்த விழாவே ஆரம்பிச்சுங்கிறதுக்காக திருநெடுந்தாண்டகம் அப்படிங்கிற பிரபந்தத்துக்காக இதனுடைய தொடக்கமா திருநெடுந்தாண்டகத்தை வச்சு பூர்த்தி பண்ணும் போது ஏற்பா அப்படின்னு சொல்லி அந்த பூர்த்தி பண்ணி இந்த விழாவை அவர்கள் கொண்டாடினார்கள். ஒரு பெரிய விஷயம் பாருங்க, தமிழை கேட்கும் போது ரங்கநாதன் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. பொதுவாகவே ரக்ஷாபந்தன உற்சவம் என்று சொல்லுவாங்க. இந்த உற்சவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் நாள், அப்ப படிதாண்டா பத்தினி பெரிய பிராட்டியார். அதனால அங்க போயிட்டு ரங்கநாதர் வந்து அங்க திருமஞ்சனம் எல்லாம் கண்டுருகின்ற வழக்கம் உண்டு. ஆனா தமிழ் கேட்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவர் எல்லாத்தையும் மறந்துடுறாரு. அதனால இந்த உற்சவத்துல அவர் அந்த பக்கம் போற வழியே கிடையாது. இங்கதான் அவர் இங்கதான் அடியார்களோட உட்கார்ந்து ஆழ்வார்களோட, இப்ப எல்லா ஆழ்வார்களும் வந்து கேட்கறதால, முன்னாடி நம்ம ஆழ்வார் மட்டும் திருவங்க ஆழ்வார் காலத்துல எழுந்தருளம் பண்ணாங்க, இப்ப எல்லா ஆழ்வார்களையும் வச்சுக்கிட்டு ஆழ்வார்கள் திருவோலக்கம் என்ன, ஆச்சாரியர்கள் திருவோலக்கம் என்ன, அடியார்கள் திருவோலக்கம் என்ன, தமிழ் அப்படியே கேட்டு கேட்டு, அதுவும் முத்தமிழா. நாதமதிகள் என்ன பண்ணாரு, சும்மாவே வந்து இயலா கேட்கக்கூடாது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா இசை நாடகம் அபிநயம், அதுக்குதான் அரையர் சேவை. அரையர்னாலே தலைவர்கள் என்று பேர். இதை கேட்கணும்னா ஒரு பெரிய ஒரு சபைக்கு போய் கேட்கணும்னா நம்ம என்ன பண்றோம், நிறைய மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய வந்து ஆடை அணிகலன்கள் எல்லாம் ஜோரா போட்டுக்கிட்டு போறோம் இல்லையா. ரங்கநாதருக்கு அந்த குஷியா. அதனால பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அலங்காரம், பெரிய பெரிய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்து கேட்கிற அழகு இருக்குது இல்லையா. இந்த அழகு பாக்குறதுக்கே திருவரங்கம் போகணும், ஆழ்வார்களுடைய அருந்தமிழை கேட்கறதுக்கு திருவரங்கம் போகணும். இதுலதான் இதுல நம்பெருமானுடைய வேடுபறி உற்சவம் இருக்கு இல்லையா, மோகினி அவதாரம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நாச்சியார் கோலம் அந்த திருத்தமா சொல்லுவாங்க. இந்த பெரிய பிராட்டியாராட்டம் இவருக்கு இருக்கணுமா, அதனால அந்த நாச்சியார் கோலம் அந்த வெள்ள சேலை கட்டிக்கிட்டு அந்த ஜடையெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன அலங்காரம், என்ன அலங்காரம். அப்படிப்பட்ட அதாவது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாடக கொட்டாயில எல்லாம் பெண்கள் கிடைக்காததால ஆண்களே ஸ்திரீ பார்ட் அப்படின்னு, அதாவது பெண்களுடைய பங்கை அவங்க இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் அப்படி இருந்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் ஸ்திரீ பார்ட் வேடம் போடுவார். அதை பார்க்கறதுக்கு கோடான கோடி கண்கள் வேண்டும். தாயாக தந்தையாக இருக்கக்கூடிய பெருமாள் இல்லையா, அது அவ்வளவு ஜோரா, அவ்வளவு ஜோரா, அவ்வளவு அற்புதமாக இருப்பார். ஆனா அதை கூட வந்து பராசரப்பட்டர் வந்து எல்லாம் கரெக்டு தான், ஆனா எப்படி பார்த்தாலும் உன் கண்ணுனி ஆம்பளைதான்னு காட்டி கொடுத்துட்டதே, எங்க தாயாருடைய திருக்கண்கள் ஆட்டவனுடைய கண்கள் இல்லையன்னு அப்பயும் பெருமாளை ஒத்துக்கலே அவரு. நீ வந்து எப்படி இருந்தாலும் நீ அன்பிகுதி உடையவன், நீ ஆண்மகன் புருஷோத்தமன் என்பதை உன்னுடைய கண் காட்டி கொடுத்துடுது அப்படின்னு சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு விழா இதுலதான் நம்மாழ்வாருடைய அந்த திருக்கைத்தல சேவை என்ன, நம்மாழ்வார் மோட்சம் என்ன, இப்படி அற்புதம். அதனால தமிழுக்கு வந்து 21 நாள் விழா நடத்துறதுங்கிறது ஒரு கோயில்ல வேற எங்க இருக்க முடியும். அந்த விழாவை எப்படி நடத்தணும், தமிழ்நாட்டில வைணவ கோயில்களிலேயே பிரதானமான கோயில் அதுதான் பெருங்கோயில் அப்படின்னு சொல்றது. பரமபதத்தை விட வசத்தி இந்த ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துல 1000 பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் விட்டுடுங்க. நம்ம சரித்திர ரீதியா பார்த்தோம்னா எப்பேற்பட்ட உயர்வு, எப்பேற்பட்ட உயர்வை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கொடுத்திருக்கிறார்கள். அதை நினைச்சாலே இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதும் அந்த தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் இருக்கிறதும் அந்த ஸ்ரீரங்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு விழா நடத்துறதும் அப்படியே புலகாங்கிதமாக இருக்குது இல்லையா.